வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அஸ்திவாரம் எது? கருங்கல் அஸ்திவாரமா, பில்லர் போடுதலா, ஃபைல் ஃபவுண்டேஷனா, சாலிட் பிளாக் ஃபவுண்டேஷனா? அதை குறித்து பார்க்கலாம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கருங்கல் அஸ்திவாரம், அதை வந்து நம்ம எதுக்காக போடுகிறோம் அப்படிங்கிறத முத பார்ப்போம். இப்போ அதிகமாக எல்லோரும் கருங்கல் விரும்புகிறது இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கருங்கல் அஸ்திவாரம் வந்து என்றைக்கும் அழியாதது. நம்ம ஆரம்பத்திலேருந்து பழைய கால கட்டிடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கருங்கல் அஸ்திவாரம் தான் இருக்கும். அது மட்டுமல்ல, நம்ம திரும்ப அதை ரீஒர்க் பண்ணணும், பில்டிங் இடிச்சிட்டு கட்டணும்னா கூட இந்த கருங்கலை வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும். இது எல்லா இடத்துலையும் இந்த கருங்கல் அஸ்திவாரம் போட முடியும் என்பதை தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு கடற்கரை போன்ற பகுதிகள்லாம் வந்து காலம் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கம்பி தூருவேறிடும். அந்த இடத்துல வந்து நம்ம கருங்கல் தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, கீழே ரொம்ப ஆழம் அதிகமாக போச்சு அப்படின்னா இது வந்து செலவுகளை கூட்டும். இந்த கருங்கல் அஸ்திவாரமானது கீழே ஆழம் அதிகமாகிருச்சு அப்படின்னா இது வந்து செலவு கூடும். மற்றபடி நார்மலாக எப்பயுமே கீழே ஒரு 5 அடி, மேலே ஒரு 3 அடி 4 அடி போட்டோம் அப்படின்னா அதிகமான செலவு வராது. அதனால் கருங்கல் அஸ்திவாரம் அதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது காலம். இந்த காலம் போடுறது எதுக்கு அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் பில்டிங்கில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால், மண்டபம், இந்த மாதிரி இடங்களில் ஃபுல்லாகவே வந்து காலம் போடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் வந்து ரூமுடைய அமைப்புகள் அமைப்பாங்க. அது மட்டும் கிடையாது, பெரிய பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா காலம் மட்டும் நிற்கும், சைடு வால் மட்டும், நடுவில் சுவர் எதுவும் இருக்காது. அதனால் வந்து காலம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை. அடுத்து கீழே ஆழம் அதிகமாக போச்சு அப்படின்னா காலம் போட்டோம் அப்படின்னா நமக்கு செலவுகள் குறையும். கருங்கல் அஸ்திவாரம் அப்படின்னா கீழே ஆழமாக போனால் செலவு கூடும், அதே வந்து காலம் போட்டால் செலவு குறையும். ஏன் அப்படின்னா, காலத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த 3/4 அடி அல்லது 1 அடிக்கு மட்டும், அந்த பில்லர் மட்டும்தான் கீழேருந்து மேலே வரைக்கும் வரும், அதுக்குரிய செலவு மட்டும்தான் வரும். ஆனால் கருங்கல் அஸ்திவாரம்னா அந்த 1/2 அடி அகலத்துக்கு கீழே வரைக்கும் தோண்டணும், அப்போ கருங்கல், சிமெண்டு, மணல், லேபர் காஸ்ட்டு எல்லாமே கூடும். அடுத்து நம்ம பார்க்குறது ஃபைல் ஃபவுண்டேஷன். இது அதை விட செலவு கம்மியானது. கருங்கல் அஸ்திவாரத்தை விட, காலம் போடுறத விட செலவு கம்மியானது இந்த ஃபைல் ஃபவுண்டேஷன். இந்த ஃபைல் ஃபவுண்டேஷன் எதுக்கு இது போடுறோம் அப்படின்னா, இதுவுமே செலவு குறைக்கிற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஆழமாக போகிற பகுதி, இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு இடத்துல 23 அடி போட்டிருக்கிறாங்க இந்த ஃபைல் ஃபவுண்டேஷன். அது எப்படி போட்டாங்க அப்படின்னா, போர் போடுகிற அந்த வண்டியை வச்சு தான் போட்டு இது பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப ஆழமாக போச்சுன்னா இதை பயன்படுத்தலாம். இதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இந்த மேட்டு, புட்டிங்கு, இந்த செலவுகள் குறையும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து, இது வந்து சாலிட் பிளாக்கு ஃபவுண்டேஷன். இதெல்லாம் இப்போ போடுறாங்க எப்படின்னா, இது வந்து லோ பட்ஜெட் ஹவுஸுக்கு மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி காங்கிரீட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாலிட் பிளாக் ஃபவுண்டேஷன் வந்து ஒத்து வராது. இதேமே ஒரு சில இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதிகமாக பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே நம்ம தோண்டும் போது கருங்கல் போடுறதுக்கு பதில் இந்த சாலிட் பிளாக்கவே வச்சு கீழே இருந்து தரைக்கு கீழேயும் சாலிடு, தரைக்கு மேலேயும் இதை வச்சு கட்டி சீட்டு போடுறாங்க. காங்கிரீட் போடுறது நான் எங்கேயும் பார்த்ததில்லை, சீட்டு போடுறாங்க. ஆனால் இது வந்து லோ பட்ஜெட் ஹவுஸுக்கு இது ஓகேவாக இருக்கும். மற்றபடி நீங்கள் காங்கிரீட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபவுண்டேஷன் வேண்டாம் என்னுடைய கருத்து. அதனால் இன்றைக்கி நான்கு விதமான அஸ்திவாரத்தை இன்றைக்கி பார்த்தோம். கருங்கல் அஸ்திவாரம், பில்லர் போடுவது, ஃபைல் ஃபவுண்டேஷன், நார்மல் லோ பட்ஜெட் ஹவுஸ் ஃபவுண்டேஷன் சொல்லலாம். இது நான்கு குறித்து என்னுடைய கருத்தை இவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுங்கிறதையும் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ தான் முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.